கேபிஎல் சண்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜி கே எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுவங்களுக்குமே இந்த மனமார்ந்த நன்றி சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கான ஒரு ரேஷியோ பார்க்க போறோம் நம்ம நிறைய வந்து ரேஷியோஸ் பாத்துருக்கோம் அது வந்து ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ரிட்டன் ஆன் அசெட்ஸ் அது ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு டெப்ட் டு ஈக்விட்டி இந்த மாதிரி பலவிதமான ரேஷியோ பாத்துருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய ரேஷியோ பார்க்க போற அந்த ரேஷியோ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஓகே சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த வீடியோக்கு கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்னோட புதிய வெடிக்கல உடனே கூட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்க ஃபாலோ பண்ணா கே டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து இது வரைக்கும் ஆக்சுவலி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கல உங்க எங்க இருந்து தொடங்குறது ஆக்சுவலி உங்களுக்கு ஐடியா இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க நம்மளுடைய பர்சனல் பினான்ஸ் பிளானிங் செஷனை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல வந்து ஒன் டூ ஒன்ல என்ன நீங்க மீட் பண்ணலாம் அதுக்கான ஆக்சுவலி தகவல் மேலும் ஆக்சுவலி நீங்க பெறணும் அதுக்கு நீங்க பண்ணுவோம் கே பேஸ் ஜி கே அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மொபைலுக்கு நீங்க உங்களுடைய ரெக்கர் பண்ணுறீங்க ஓகே மேலும் தொடர்பு கொள்ளலாம் சரி இன்னைக்கு நாம பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஓகே என்ன அந்த இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படி எடுத்துட்டீங்கனா சோ நம்ம எல்லாரும் கடன் வாங்குறோம் ஓகே அந்த கடன் எடுத்துட்டீங்கனா தனி தனி மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்துட்டீனா நம்ம வந்து ஒரு நம்பட்ட கடன் வாங்குவோம் அதாவது ஒரு தனி மனிதன் கடன் வாங்குவோம் அப்படி இல்லினா ஒரு பேங்க் ட வாங்குவோம் ஓகே அப்படி பாக்கும்போது நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்கும் போது அப்ப கடன் குடுக்கும் போது அவங்க பாக்குற நம்மள்ட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படினா அர்த்தம் நம்ம ஒரு வேலையில இருக்கோம் ஓகே அப்படி இல்லினா வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய பேர் வேலை பார்க்கறவங்க இருக்காங்க அதாவது சோ அந்த பணத்தை நா கொடுக்கலாம் விட அவங்க கொடுக்க முடியும் அப்படி இல்லைனா என்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு அந்த விதத்தில் வந்துட்டு என்ன சொல்றது அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு அதாவது வீட்டுக்கு வந்து எல்லாம் நிறைய நிறைய வீடுகள் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து வாடகை வருது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கடன் கொடுக்குறவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எப்படி இந்த கடனை அவங்க திருப்பி கொடுப்பாங்க ஓகே ஸோ அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒன்று பார்ப்பாங்க அதை தாண்டி வந்துட்டு அட் மாதம் மாதம் அவங்க வட்டியை கொடுக்கறதுக்கு என்ன வருமானம் இருக்கு என்ன ரெவன்யூ இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க இல்லையா ஓகே சோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனி மனிதன் கடன் வாங்குறோம் இன்னொன்று வந்து பேங்க்ல போய் கடன்

ஆல்ரெடி உங்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோன் தரமாட்டாங்க ஓகே சோ அதே மாதிரி எடுத்துட்டா எப்படி வந்து தனிமனிதர் வந்துட்டு ஒரு லோன் தேவைப்படுதோ அந்த லோன் வந்து எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய மற்ற வளர்ச்சிக்காக இருக்கட்டும் இல்ல வந்து வேற கடன்கள் ஆக்சுவலி வேற விஷயங்களை வந்துட்டு என்ன சொல்ற செட்டில் பண்றதுக்காக இருக்கட்டும் நம்ம கடன் வாங்குவோம் அதே மாதிரி கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா கம்பெனி வந்து கடன் வாங்குறாங்க அது வந்து தன்னுடைய கம்பெனிக்கான எக்ஸ்பென்ஸ மேனேஜ் பண்றதுக்கும் இல்ல தன்னுடைய கம்பெனியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கும் கடன் வாங்குறாங்க இப்படி கடன் வாங்கும் போது இந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டணும் ஓகே அதுதான் என்ன இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்போ அந்த இன்ட்ரஸ்ட் ஓகே கட்டுறதுக்கு என்ன வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கு அப்ப அந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து எப்படி வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும் அப்படி கட்ட போகும்போது அந்த ஏர்னிங்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அத எத்தனை மடங்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை விட எத்தனை மடங்கு தாண்டி வந்து ஏர்னிங் இருக்கு அப்படிங்கறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜேஷன் ஓகே சோ இதை வந்து எடுத்துட்டீங்கன்னா இது எப்படி சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜேஷன் வந்து ஒரு டெப்டு ரிஷோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ப்ராஃபிட்டபுள் ரிஷோன்னு சொல்லுவாங்க அல்டிமேட்டா இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் ஒரு கம்பெனிக்குள்ள கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்கு அந்த கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எத்த கொடுக்கறதுக்கு எத்தனை மடங்கு தொகை அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது ஓகே டைம்ஸ் இன்ட்ரஸ்ட் ஏண்டோ சார் அதாவது எத்தனை டைம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி இவங்க வச்சிருக்காங்க கட்டுறதுக்கான அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஏண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ இது வந்து யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெண்டர்ஸ் அதாவது கடன் கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஓகே சோ நம்ம கூட என்ன பண்றோம் நம்ம ஈக்குட்டி வாங்குறோம் ஒரு ஷேர் வாங்குறோம் அல்டிமேட்லி மீனிங் என்ன இன்னைக்கு வந்து செகண்டரி மார்க்கெட்ல வாங்கும்போது மீனிங் நமக்கு புரியாம போலாம்

வருஷத்துக்கு அதாவது ஒருத்தனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சே ஆக்சுவலாக ஒரு ஐயாயிரம்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபா வந்து அவங்கள்ட்ட வந்து எர்னிங் பண்றாங்க அப்படின்னா அந்த ஐயாயிரங்கிறது அந்த ஐம்பதாயிரில் பத்து மடங்கு அப்படின்னு அர்த்தம் சோ ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா அப்ப அந்த ஐம்பதாயிரம் மட்டும் அப்படியே வந்து நம்ம டச் பண்ணாம இருந்தோன்னா அந்த ஐம்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட் என்னைக்குமே சேஞ்ச் ஆக போறது இல்லை அதாவது ஒழுங்கா நம்ம கட்டிட்டு வந்தோம்னா அப்ப இன்னும் பத்து வருஷத்து இன்ட்ரெஸ்ட் கட்டலாம் அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த கவரேஜ் அப்படிங்கிறது ஸோ கவரேஜ் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் இயர்ஸ் அப்படிங்கிறதா கவரேஜ் ஓகே சரி ஓவராலாக என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏன் வந்து இதை வந்து இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்கணும்னா சோ அப்போ ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்கினாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே அவங்க தவிக்கிறாங்கன்னா அப்போ அந்த நிறுவனம் வந்து மேலே வளர போகிறது இல்லை அப்படின்னா அவங்களோட வருமானம் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே ஓகே சோ அப்போ சப்போஸ் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று தான் இருக்கு அப்படின்னு அடுத்து கவரேஜ் ஒன்னு தான் இருக்கு அப்படின்னா அந்த ஒன்று வந்துட்டு வேற செலவு வந்துச்சுன்னா கட்ட முடியாமல் நிலைமைக்கு போகும் ஓகே ஸோ அல்டிமேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்க்கு தேவை கம்பெனி வந்து வளரணும் கம்பெனி வந்து எப்படி வளர முடியும் அப்படின்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் வளர்ந்தால் மட்டும் நிறைய வந்து புதுசு புதுசாக வந்து அவங்க வந்து இன்வென்ஷன் பண்ணலாம் இல்லை வந்துட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது க்ரோத் பாதையில என்னென்ன வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண முடியும் அது எப்போ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டினது போக அவங்களுக்கு வந்து தொகை இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் சோ அந்த விஷயத்தை பார்க்கறதுதான் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ சோ இது வந்துட்டு சரி அந்த நம்பர் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக அதிகமா இருக்கோ குட் சோ அது எவ்வளவு அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத சப்சிகன் பாக்கலாம் அப்படி கம்மியா இருக்கும்போது என்ன ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ரிஸ்கினஸ் அதாவது இன்சால்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எப்ப வேணா வந்து கம்பெனி வந்து காலாவதி ஆகலாம் ஓகே சோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி கம்பெனில நம்ம வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்ப என்ன நம்பர்ல அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல பாக்கணும் சரி ஓவராலா இது என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பினான்சியல் ஹெல்த் அப்படிங்கறதான் குறிக்குது அதாவது வந்துட்டு ஒரு கம்பெனியினுடைய பினான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க கட்ட முடியும் அதை தாண்டிது பல மடங்கு அவங்கள்ட்ட தொகை இருக்குன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது அந்த கம்பெனி வந்து வளர்ச்சி பாதை நோக்கி போக முடியும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் டெப்ட் டு ஈக்வட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டெப்ட் டு ஈக்வட்டி அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து ஒரு பத்து மடங்கு இருக்கு அப்படின்னா அப்ப பத்து வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கான தொகை அவங்களோட ஏர்னிங்ல இருக்கு நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஃபைவ் பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்ல ஸோ அப்போ டெப்ட்டுங்கிறது ஜஸ்ட் நத்திங் நம்மளோட தனி தனிமனித வாழ்க்கையில எடுத்துங்க நம்ம வந்து கடன் வாங்குவோம் சில நேரத்துல அவள்ட்ட பணம் இருக்கும் அதை தாண்டி கடன் வாங்குவோம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட உள்ள பணத்தை செலவு பண்ண வேணாம் காரணம்னா திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு இந்த பணம் இருக்கட்டும் ஏன் அப்ப நம்ம கடன் அதை தாண்டி வாங்கினா நம்மள்ட்ட வந்து அது கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு எபிலிட்டி இருக்கு அப்படிங்கும் போது கடன் வாங்குறோம் அதே டத்துல ஏ எதை நம்பி நம்மளுக்கு கடன் குடுக்குறாங்கன்னா நம்மள்ட்ட இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால கொடுக்குறாங்க இது வந்து கம்பெனிக்கு பொருந்தும் ஓகே அப்ப டெப்ட் இக்விட்டி வர்சஸ் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதையும் வந்து கார்லேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து சில கம்பெனிகள் காட்டுறேன் ஓகே சரி இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா before interest and taxes. மொத்தம் வந்து இயர்னிங் எவ்வளவு வருது அதை வந்துட்டு டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடியும் வரி கட்டுறதுக்கு முன்னாடியும் ஓகே அதுக்கப்புறம் இன்ட்ரஸ்ட் கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள இயர்னிங் ஓகே அத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அதாவது ஒரு கம்பெனியோட ரெவனியூ எவ்வளவு எவ்வளவு வந்துட்டு ரெவனியூ பண்ணாங்க வருமானம் ஈட்டுனாங்க அந்த வருமானம் ஈட்டணும்னா வந்து அதுக்கு வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா அப்ப உற்பத்தி எவ்வளவு உற்பத்திக்கு எவ்வளவு சொல்லாச்சு அப்படிங்கிறது மைனஸ் பண்ணணும் அதை மைனஸ் பண்ணிட்டு அப்ப அந்த கம்பெனியை வந்து உற்பத்தி பண்றதுக்கு பில்டிங் வேணும் அதுக்கப்புறம் ஆட்கள் வேணும் சம்பளம் கொடுக்கணும் அந்த பில்டிங்கான

ஆல்ரெடி வந்துட்டு அந்த கம்பெனியில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஓகே ஸோ இட் மெசர்ஸ் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு அப்படின்னா அந்த மோர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இஷ்யூ இருக்கும்போது நம்ம என்ன ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம் அவன் கடன் அந்த கம்பெனி கடன் வாங்கிருக்காங்க ஆனா அந்த கடன் வந்துட்டு அவங்கள்ட்ட உள்ள தொகைக்கு பாக்கும்போது அவங்களோட யர்னிங் பாக்கும்போது இஸ் ஜஸ்ட் நிங் அப்படிங்கறது தீர்மானிக்கிறது தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இஷ்யூ ஓகே சரி இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல காட்டுறேன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கம்பெனி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நான் இபிஐடி டிவிடர் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சொன்னேன் அப்ப இந்த ஈபிஐடி அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்ப அந்த இபிஐடி கால்குலேட் பண்ண பிறகு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டா எப்படி வந்துட்டு அந்த நம்பர் வருது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பை ென் பைவ் தௌசண்ட் சொன்ன ஒரு ஸ்ட்ரெயிட் பார்வர்டா சொன்ன அத வந்து ஒரு கம்பெனியினுடைய அடிப்படை இன்கம் ஸ்டேட்ல விவரிச்சு சொல்றேன் அப்ப ஒரு கம்பெனியினுடைய சேல்ஸ் ரெவனி அதாவது எக்ஸ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் சேல்ஸ் ரெவனி நம்ம ஒரு பத்து லட்சம் எடுத்துப்போம் ஒரு சிறிய கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்காக டிஸ்கஷன் பர்பஸ் அப்ப அந்த கம்பெனி வந்துட்டு இந்த என்ன ரெவன்யூ பண்ணாங்களோ வருமானம் ஈட்டினாங்களோ அப்ப அந்த வருமானம் ஈட்டுறதுக்கான உற்பத்தி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இல்லையா அதனுடைய செலவு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓகே அப்போ எவ்வளவு அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ப்ராஃபிட் இந்த ஆறு லட்சம் ஸ்ட்ரைட்டாவே ப்ராஃபிட்டா இல்ல ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆறு லட்சம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண மாதிரி என்ன எக்ஸ்பென்டிச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து பணம் எடுத்துப்போம் ஒரு சிறிய கம்பெனி அப்ப ரெண்ட் வந்து ஒரு பில்டிங்

இந்த ஐம்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த கடன் பிக்சட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐம்பதாயிரம் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கற ஃபிக்ஸன் எடுத்துட்டா இந்த ஐம்பதாயிரத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஏர்ன் பண்ற வருமானத்துல இருந்து ஒன்பது வருடங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறத லாஜிக் ஓகே சோ அதே டயத்துல எதுக்கு இதை அப்படி பாக்குறோம்னா இதை பார்க்கும் நமக்கு என்ன தோணும் நடுவில் வேற எந்த செலவு வந்தாலும் அதே டயத்துல கண்டினியூஸா அந்த கம்பெனி வந்து வருமானம் ஈட்டிட்டு இருக்குது அந்த பிசினஸ் வந்து ஒரு ரெக்கரன்ஸ் நல்ல ஒரு ஏர்னிங் ஈட்டக்கூடிய ஒரு பிசினஸ் இருந்தா இந்த நைன் பாயிண்ட்ங்கும் போது அப்போ வந்து என்ன சொல்றது இந்த கம்பெனி வந்து முழுகறதுக்கான சான்ஸ் எதுவும் இல்லை அதாவது இன்சால்வென்சி கம்பெனி வந்து

எடுத்துக்காட்டு இன்னைக்கு உள்ள ஒரு கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷன் இன்னைக்கு பாருங்க நிறைய கம்பெனி வந்துட்டு வருமானமே கிடையாது டோட்டலி ஆட்டோமொபைல் கூட எடுத்துங்க ஜீரோ ஆக்சுவலி சேல்ஸ் அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல எர்னிங் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சேல்ஸ் இல்லாத அந்த ஆட்டோமொபைல் சேல்ஸ் இல்லாத காலகட்டத்துல அவங்களால எப்படி வந்துட்டு அந்த இதை கட்ட முடியும் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும்னா அவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி குஷன் இருந்தா மட்டும்தான் கட்ட முடியும் அந்த அடிப்படையில தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஷியோ இன்வெஸ்டர் பார்க்கணும் சோ எபவு டு வந்துட்டு அக்சப்டபுள் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்க முடியும் ஸோ ஆக்சன் நல்ல பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிரேட்டர் அத்தன் த்ரீ ஓகே சோ இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூன்று கம்பெனிகளை நான் காட்டுறேன் சோ ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன் கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வந்து பேசப்படுற

வட்டியை வந்துட்டு கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு எத்தனை மடங்கு அவங்க ஏர்னிங்ஸோட அவங்க ஏர்னிங்ஸ்ல கம்பேர் பண்ணுவாங்க அந்த வட்டி தொகை எத்தனை மடங்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ அப்படி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்க நாலு புள்ளி மூணு நாலு அவங்களோட ஏர்னிங் இருக்கு இல்லையா அந்த ஏர்னிங் வந்துட்டு நாலு புள்ளி மூணு நாலு மடங்கு இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட செட்டில் பண்றதுக்கு சோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் ஃபோருங்கிறது ஒவ்வொரு ஈக்குவிட்டிக்கும் அதான் நம்மளோட ஈக்குவிட்டி அந்த ரிலையன்ஸோட ஷேர் வலி வந்துட்டு தௌசண்ட் ஃபோர்னா டிவி அது அதனுடைய பாயிண்ட் செவன் டைம்

பெர்ஜர் பைன்ஸ் ஓகே இப்ப நீங்க பெர்ஜர் பைன்ஸ் பாருங்க இப்ப நம்ம ரிலையன்ஸ் எப்படி பார்த்தோம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அதே டயத்துல பெர்ஜர் பைன்ஸும் கடன் இருக்கு அப்ப எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெப்டி ஈக்குவட்டி ரேஷன் நம்மளுடைய டெப்டி நம்மளுடைய ஈக்குவட்டிக்கு பாயிண்ட் டூ டைம்ஸ் இருக்கு பெர்ஜர் பைன்ஸ் வந்து நானூறுமானா அதுல பாயிண்ட் டூ டைம்ஸ் வந்து இருக்கு ஓகே அந்த பாயிண்ட் டூ டைம்ஸுக்கு வந்து அவங்க கடன் கட்டணும் அப்ப அந்த கடன் கட்டத்துக்கு அவங்களுடைய வருமானத்தோட கம்பேர் பண்ணுவோம் எத்தனை மடங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ நீங்க இங்கதான் வந்து நீங்க இது புரிஞ்சுப்பீங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி எட்டு மடங்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லி ஒரு கடனே இல்லைன்னு சொல்லலாம் அவங்கள்டே பணம் இருக்கு அதை தாண்டி அவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு லிக்விடிட்டி இருக்கட்டும் ஒரு எமர்ஜென்சி இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஓகே அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பணத்தை வச்சு இதே கடன் நீல நீலப்போது இதே கடன் வந்துட்டு இதே வட்டி நீலப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் இருபத்தி நாலு வருஷம் கட்டலாம் அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங் ஓகே சோ இன்னைக்கு வந்து நம்ம மூணு லட்சம் கம்பெனி பார்த்திருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஓவராலா எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ சோ இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஃபார்மா என்ன இபிஐ

ஸ்டாக் மார்க்கெட் இருந்து இது வரைக்கும் நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதே டயத்துல உங்க ஃபேமிலி மெம்பருக்கு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண விஷயம் இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஸ்டாக்ஸ் கார்டுக்கான லிங்க் கிளிக் பண்ணி அங்க ஏஓசி ஃப்ரீங்கிற ப்ரோமோ கோட நீங்க என்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே சோ மீண்டும் ஒரு நல்ல தகவல் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்